வட்டி முதலைகளால் விபச்சார தொழிலுக்கு கட்டாயப்படுத்தப்பட்டதாக கட்டுக்கதையை கிளப்பிய பெண் பாதுகாவலருக்கு 4000 ரிங்கிட் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கிறது. பினாங்கு ஜார்ஜ்டவுன் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இக்குற்றத்தை ஒப்புக்கொண்டதை அடுத்து 26 வயதான வான் ஐன்சைத்துல் என்பவருக்கு நீதிபதி இந்த தண்டனையை வழங்கினார். அபராத தொகையை செலுத்தாவிட்டால் 9 மாத சிறை தண்டனையை அனுபவிக்க வேண்டியிருக்கும் என்றும் நீதிபதி கூறினார். முன்னதாக டிக்டாக் போட்காஸ்டில் பேசிய அந்த பெண், ஆலோங் கும்பலால் சிவப்பு விளக்கு பகுதியில் சம்பளம் இல்லாமல் தான் வேலை வாங்கப்பட்டதாக கூறியிருந்தார். தந்தை வட்டிக்கு வாங்கிய 20,000 ரிங்கிட் பணத்தை செலுத்த முடியாத காரணத்தால் கடந்த பிப்ரவரி முதல் வட்டி முதலையின் வப்பாட்டியாக சம்பளம் இல்லாமல் வேலைக்கு கட்டாயப்படுத்தப்பட்டதாக அவர் கூறிக்கொண்டார். எனினும் அந்த பெண்ணின் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்பது போலீஸ் விசாரணையில் கண்டறியப்பட்டது. தனது உள்ளக்கிடங்கை கொட்டுவதற்காக அவர் கற்பனையாக உருவாக்கிய கதையே அது என்பது அம்பலமானது. ஜோர் சிங்கப்பூர் மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவோடு ஆஸ்ட்ரோ மற்றும் விஜய் டிவி மீடியா பார்ட்னராக இணைந்து வழங்கும் பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் தி லார்ஜஸ்ட் இண்டோர் தீபாவளி எக்ஸ்போ என்று பெயர் பெற்ற சவுதர்ன் இன்டர்நேஷனல் தீபாவளி எக்ஸ்போ 23 அக்டோபர் வரை